ஐயப்ப பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சபரிமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருப்பது பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. அதேபோன்று கார்த்திகை முதல் தேதியிலிருந்து மாலை அணிந்து கொண்டு சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வருகையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் விதமாக தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு பண்டிகை தினங்கள், வார விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு தினங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது. அதன்படி சமீபத்தில் நடந்து முடிந்த ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. அந்த வகையில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக சபரிமலைக்கு சிறப்பு ரயில்களை இயக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி முதற்கட்டமாக காரைக்குடியிலிருந்து விருதுநகர் வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு நாளை மற்றும் அடுத்த மாதம் 7, 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயிலில் 2 AC பெட்டிகள், 3 AC பெட்டிகள், 2ஆம் வகுப்பு ஸ்லீப்பர் கோச்சுகள், 2 பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.